அதே நீங்க பெட்டி மைக்ரேட் பண்றீங்க, பூக்கள் உள்ள இடங்களுக்கும் இடம் மாற்றுறீங்க, ஒரு 10 பெட்டி இல்ல ஒரு 50 பெட்டி. நாங்களே என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, பூக்கள் அதிகமான ஜனவரில இருந்து 3 மாசங்களை வந்து கேரளாவில் வச்சிருப்போம் நாங்க. கேரளாவில இருந்து இங்க எடுத்துட்டு வந்து முருங்கை தோப்பு கொண்டு போவோம், அடுத்த நாவல் தோப்பு கொண்டு போவோம், அடுத்தது எள்ளு தோப்பு கொண்டு போவோம். இந்த மாதிரி இடம் பூக்கள் அதிகமான உள்ள இடங்களுக்கு வந்து பூக்கள் நல்லா பூக்கூடிய சமயத்துல வந்து கொண்டு போய் வச்சோம்னா தேன் அதிகமா கிடைக்கும். ஒரு பெட்டிக்கு 30 கிலோ வரைக்கும் எங்களால தேன் எடுக்க முடியும். ஆஸ் அ பீ கீப்பர், நல்ல அனுபவம் உள்ள பீ கீப்பர், கரெக்டா ஹேண்டில் பண்ண விதமா கரெக்டா ஹேண்டில் பண்ணி சீசன் நல்லா அமைஞ்சுன்னா ஒரு பெட்டிக்கு 30 கிலோ வரைக்கும் எடுக்க முடியும். நாங்களா வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 5 டன் 10 டன் அந்த ரேஞ்சில எடுத்தோம். அந்த கொரோனானால இப்ப கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 டன் வரைக்கும் கூட நாங்க எடுத்திருந்தோம் தேனை. அந்த மாதிரி வந்து ரெகுலரா மைக்ரேட்டரி பீ கீப்பிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேன் அதிகமா கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு, லாபமும் அதிகமா கிடைக்கும். அதே நீங்க இடம் மாத்தாம ஒரே இடத்துல வச்சு எடுக்கணும்னா ஆவரேஜா ஒரு பெட்டிக்கு வந்து ஒரு 5 கிலோ வரைக்கும் எடுக்கலாம். அதுவும் கொஞ்சம் அனுபவம் வரணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு 10 பாக்ஸ் வைக்கும் போது உங்களுக்கு ஒரு 10 கிலோ எடுக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். கண்டிப்பா நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க. 10 கிலோ எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு இன்வால்மெண்டா நிறைய வேலைகள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா தேன் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. அடுத்தடுத்த வருஷங்கள்ல வந்து நிறைய அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு 10 கிலோன்ற 100 ரூபாய் வரைக்கும் தாராளமா கொண்டு போகலாம்.